கலகேசி தொழில்நுட்பம் கேமிங் அண்ட் 2020 இன்னைக்கு விட முடிய போகுது அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். இன்னைக்கு என்ன ஸ்பெஷலா பண்றதுன்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்கும்போது பேசாம ஒரு அனிமே யூ பண்ணலாமே அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு யோசனை வந்தது. ஸோ அந்த வருஷத்துல இன்னைக்கு நம்ம என்ன அனிமே பார்க்க போறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு கிளாஸ் ஆனா இன்னும் சொல்ல போனா ஒரு மாசான அனிமே பார்த்தா பார்க்க போறோம். அண்ட் இட்ஸ் நன் அதர் தென் ஹண்டர் 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 அப்படின்றது இது ஒரு டாப் கிளாஸான ஒரு சொன்ன அனிமே, பட் ஸ்டில் இதுவுமே பார்த்தோம் ஒரு அண்டர் ரேட்டடான அனிமே. எப்படி அண்டர் ரேட்டட் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்படி ஒரு அனிமே இருக்கா அப்படின்னு யாருக்குமே தெரியாத அளவுக்கு, ஆர் இந்த அனிமே தெரிஞ்சும் இந்த அனிமே மேல அந்த அளவுக்கு இன்ட்ரெஸ்ட் காட்டாம விட்டுருப்பாங்க. அண்ட் அதற்கான ரீசன் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த அனிமையோட அவுட்லுக் தான், ஆர் சிம்பிளி இந்த அனிமையோட போஸ்டர்னு நார்மலாக வச்சுக்கலாம். நம்ம இப்போ ஹண்டர் ஹண்ட்ருன்னு சொன்ன உடனே கூகுளில் போய் சர்ச் பண்ண உடனே ஒன்று பார்த்தோன்னா, நாலு கேரக்டர்ஸ் இருக்கிற மாதிரி ஒரு பிக்சரை பார்ப்போம். அந்த பிக்சரை பார்த்தோன்னே எனக்கு தோன்ற முதல் விஷயம் என்னன்னா, என்னடா இது, இது பார்க்குறதுக்கே ஒரு கிட்ஸ் அனிமே மாதிரி இருக்கு, இது ஒரு குடமும் அனிமே மாதிரி இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு இதில் வந்துட்டு நம்ம லைட்டாக அண்டர் எஸ்டிமேட் பண்ணிடுவோம். அப்படி தான் நானுமே ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி அண்டர் எஸ்டிமேட் பண்ணேன். அண்டர் எஸ்டிமேட் பண்ணதுக்கெல்லாம் செமத்தியாக வாங்கி கட்டிக்கிட்ட மாதிரி தான் ஒன்று பார்த்தோன்னா இந்த அனிமே பார்த்ததுக்கப்புறம் எனக்கு ஒரு ஃபீல் இருந்தது. அந்த அளவுக்கு ஒன்று பார்த்தோன்னா அந்த அனிமே நானுமே அண்டர் எஸ்டிமேட் பண்ணேன். அண்ட் அதே அளவுக்கு எத்தனை பேர் அண்டர் எஸ்டிமேட் பண்ணீங்க அப்படின்னு சொல்லிட்டு தெரியல. பட் ஸ்டில் ஹானஸ்டாக சொல்ல போனால், ஒரு அனிமே லிஸ்ட்டுன்னு செப்பரேட்டாக இருக்கும் பார்த்தீங்களா எல்லாத்துக்குமே, அந்த ஒரு செப்பரேட்டான ஒரு லிஸ்ட்டில் எல்லாத்துக்குமே ஒரு ஃபேவரேட்டான ஒரு அனிமே அப்படின்ற ஒரு லிஸ்ட்டில் வந்து பார்த்தோன்னா அண்டர் அண்டர் அப்படின்ற ஒரு நேம் வந்து இடம்பெறாமல் இருக்கவே இருக்காது. அந்த அளவுக்கு வந்து பார்த்தோன்னா இது ஒரு சிறந்த அனிமே அப்படின்னு தான் நானுமே சொல்லுவேன். ஆக்சுவலி இந்த அனிமையோட நேம் என்ன அப்படின்னா ஹண்டர் எக்ஸ் ஹண்டர் தான், பட் நம்ம வந்து ப்ரொனவுன்ஸ் பண்ணுறப்போ ஹண்டர் ஹண்டர் தான் ப்ரொனவுன்ஸ் பண்ணுவோம். நானே என்னோட யூடியூப்ல நான் போட்ட ஃபர்ஸ்ட் வீடியோவில் கூட ஹண்டர் எக்ஸ் ஹண்டர்னு தான் வந்து பார்த்தோன்னா ப்ரொனவுன்ஸே பண்ணியிருப்பேன். பட் அப்படி நீங்கள் ப்ரொனவுன்ஸ் பண்ணாதீங்க, ஹண்டர் ஹண்டர் அப்படி தான் நீங்கள் இந்த அனிமே வந்து ப்ரொனவுன்ஸ் பண்ணணும். அப்போ வந்து எனக்கு அதெல்லாம் தெரியல. எனிவேஸ், யோஷிஹிரோ டோகாஷி அப்படின்றவர் தான் இந்த மாங்கா சீரிஸ் வந்து கிரியேட் பண்ணார். இதே ஹண்டர் ஹண்டர் மாங்கா வச்சு 1999 ஒரு அனிமேவும் 2011 ஒரு அனிமேவும் வந்தது. ஸோ 2011 தான் எல்லாத்தையுமே ஃபுல் வெர்ஷன் சொல்லுவாங்களே அதே மாதிரி எல்லாத்தையுமே கவர் பண்ணியிருப்பாங்க. அண்ட் அதுவுமே தான் பெட்டர் வெர்ஷன் எனக்கு கேட்டிங்கன்னா, கான்ஃபியூசியஸ்னு சொல்லிட்டு ஒரு கேரக்டர் பேர், அவர் தான் இந்த அனிமையோட மெயின் லீட். அண்ட் இவர் என்ன பண்ணுவார் அப்படின்னா, தன்னோட அப்பாவை தேடி போறாரு. எதுக்கு அவரோட அப்பாவை தேடி போறாரு அப்படின்னா, அவரோட அப்பா என்ன பண்ணுவார்னா, கான்ஃபியூசியஸ் விட்டுட்டு அவர் வந்து பார்த்தோன்னா வேற ஒரு இடத்துக்கு போயிடுவாரு. ஸோ இது வந்து பார்த்தோன்னா ஒரு தந்தையை தேடி ஒரு மகன் போகிற ஒரு பயணமாக தான் வந்து பார்த்தோன்னா இந்த ஜேர்னி இருக்கும். ஸோ அதுதான் இந்த அனிமையோட ஒன்லைன் பிளாட். அண்ட் இதில் வந்துட்டு கானோட அப்பாவான கிங்ஃபிஷர்ஸ்னு சொல்லிட்டு ஒருத்தர் இருப்பார். அவர் வந்துட்டு பார்த்தோன்னா ஒரு பயங்கரமான ஒரு ஹண்டர். ஸோ சொல்ல மறந்துட்டேன், ஹண்டர் அப்படின்ற ஒரு டேர்ம் அப்படின்றதுக்கான அர்த்தம் வந்து வேட்டைக்காரங்களோ இல்லை வேட்டையாடுறவங்களோ கிடையாது. இந்த ஹண்டர் அண்ட் யூனிவர்ஸில் ஹண்டர்ஸ் அப்படின்றவங்க வந்துட்டு பார்த்தோன்னா ஒரு ஸ்கில்டு இலைட் மெம்பர்ஸ். அவங்க அந்த யூனிவர்ஸில் ரொம்பவே மதிக்கப்படுற ஒரு ஆளாக இருப்பாங்க. இன்னும் சொல்ல போனால் அவங்களுடைய வேலை என்ன அப்படின்னா, அவங்க வந்துட்டு என்ன பண்ணுவாங்கன்னா, ஓவரால் அந்த யூனிவர்ஸ்லேயே ஃபுல் அண்ட் ஃபுல்லாகவே இந்த இன்வெஸ்டிகேஷன் பண்ணுறது, மிஸ்ட்ரீஸை சால்வ் பண்ணுறது, ட்ரெஷர்ஸை போய் கண்டுபிடிக்கிறது, இந்த மாதிரி எல்லா விஷயமே வந்து பார்த்தோன்னா இவங்களுக்கு தெரியும். அண்ட் இதுவங்க எல்லாத்தையுமே ஈஸியாகவே ட்ராக் பண்ணி போவாங்க. அண்ட் இந்த மாதிரி எல்லா வேலையுமே பார்க்குறவங்க தான் வந்து பார்த்தோன்னா ஹண்டர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஃப்ரான்ச்சைஸில் வந்துட்டு சொல்லுவாங்க. அண்ட் இந்த ஹண்டர்ஸாக கன்சிடர் பண்ணுற எல்லாருமே வந்து பார்த்தோன்னா ஸ்கில்டு டேலண்டட் பர்சன்ஸாக இருப்பாங்க. அண்ட் ஒன்ஸ் உங்ககிட்ட இந்த ஹண்டர் லைசன்ஸ் இருக்குது அப்படின்னு வச்சுக்கோங்களேன், அந்த ஹண்டர் லைசன்ஸ் வச்சு கிட்டத்தட்ட 7 தலைமுறைக்கு உட்காந்தே சாப்பிடலாம். அந்த அளவுக்கு வந்து பார்த்தோன்னா இந்த ஹண்டர் லைசன்ஸுக்கு அவ்வளோ பெரிய மதிப்பு இருக்கு. அண்ட் இப்போ வந்துட்டு இந்த ஹண்டர்ஸ் ஆகிறது அப்படின்றது ரொம்ப ஈஸியாக அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதுதான் ரொம்பவே கஷ்டம். எப்படி நம்ம ஊரில் வந்து இந்த போலீஸ் செலெக்ஷனுக்குலாம் எக்ஸாம் வைப்பாங்களோ அதை விட பல மடங்கு கஷ்டம். இது ஜஸ்ட் நான் ஒரு எக்ஸாம்பிளுக்கு தான் சொன்னேன். இந்த ஹண்டர்ஸ் ஆகிறதுங்கிறது யார் வேணாலும், பட் த திங் இஸ் உயிருக்கு உத்தரவாதம் இல்லை, அதுதான். அந்த அளவுக்கு வந்து பார்த்தோன்னா இந்த எக்ஸாம் வந்து ரொம்பவே டஃபாக இருக்கும். ஸோ அப்படிப்பட்ட அந்த ஹண்டர் எக்ஸாமில் தான் வந்து பார்த்தோன்னா கான் 3 பேர்த்த வந்து மீட் பண்ணுவார். லைக் அவங்களோட நேம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, லியோரியோ, அப்புறம் குராபிகா, லாஸ்டா நம்ம கிலுவா. ஸோ அவங்க 3 பேர்த்தையும் மீட் பண்ணுறாங்க. ஸோ 3 பேர்த்தையும் ஃப்ரெண்டு பிடிக்கிறாங்க. ஸோ 3 பேருமே வந்து பார்த்தோன்னா ஹண்டர்ஸ் ஆகிறதுக்கு 3 பேர்த்துக்குமே ஒரு ரீசன்ஸ் இருக்கும். அந்த ஸ்டோரி கானோட சைடு மட்டும் மூவ் ஆகாமல் அவங்களுடைய சைடுமே வந்து பார்த்தோன்னா சைட் பிளாட்ஸாகவும் வந்து பார்த்தோன்னா காட்டியிருப்பாங்க. அண்ட் இந்த அனிமையோட ப்ளஸ்ஸே வந்து பார்த்தீங்கன்னா இந்த அனிமையோட ஸ்டோரி தான் அவ்வளோ கிறிஸ்டல் கிளியராக. இன்னும் சொல்ல போனால் இந்த அனிமே வந்துட்டு செம பர்ஃபெக்டாக இருக்கும். ஒவ்வொரு ஆக்ஸுமே வந்து பார்த்தோன்னா ஒவ்வொரு டிஃப்ரெண்ட்டான ஒரு எக்ஸ்பீரியன்ஸை கொடுக்கும். நார்மலாக ஒரு ஷோனன் அனிமையில் ஃபர்ஸ்ட் 2 ஆக்ஸ் நல்லாயிருக்கும். அண்ட் அதுக்கப்புறம் அதே டெம்ப்ளேட்டை யூஸ் பண்ணி ரிப்பீட்டிவாக வந்து பார்த்தோன்னா ஆக்ஸெல்லாம் கிரியேட் பண்ணி வச்சு அதே வந்து பார்த்தோன்னா மூவ் ஆகி கொண்டு போயிட்டு இருப்பாங்க. பட் இந்த அனிமேல் அப்படி இருக்காது. ஃபர்ஸ்ட் 2 ஆர்க் வந்து பார்த்தோன்னா ஒரு ஷோனன் டைப்பாக இருக்கும். ஃபர்ஸ்ட் 2 ஆர்க்குன்னு சொல்கிறத விட ஒரு ஃபர்ஸ்ட் 4 எபிசோடுன்னு வேணால் சொல்லுவேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்தோன்னா எல்லாமே இம்ப்ரூவ் ஆகிட்டே இருக்கும். ஸோ லைக் ஃபர்ஸ்ட் ஆர்க் வந்து குட்டாக இருக்கும். அண்ட் அதுக்கப்புறம் ஆர்க் வந்து வெரி குட்டாக இருக்கும். அப்படியே போக போக மாஸ்க் கட்டிட்டு போய்கிட்டே இருக்கும். ஸோ அந்த மாதிரி தான் வந்து பார்த்தோன்னா ஹண்டர் ஹண்டரில் உள்ள ஆர்க்ஸ் எல்லாமே வந்துட்டு வேறு லெவலாக இருக்கும். ஷோனன் ஸ்டைல் ஆரம்பித்து யார்க் நியூ சிட்டி ஆர்க்கில் வந்துட்டு த்ரில்லர் வைஸாக ஃபோக்கஸ் பண்ணி, அண்ட் அதுக்கப்புறம் க்ரீன்லேண்ட் ஐலாண்டில் கேமிங் வேர்ல்டில் சர்வே வருது. அண்ட் அப்படியே ரொம்ப டார்க்காக வந்து பார்த்தோன்னா இந்த அனிமே வந்து கொண்டு போயிருப்பாங்க. எவ்வளோக்கு எவ்வளோ இந்த அனிமே வந்து நம்ம ஒரு கிட்ஸ் அனிமே நினச்சோமோ அதற்கு அப்படியே கம்ப்ளீட்லி ஆப்போசிட்டாக இந்த அனிமே வந்துட்டு பார்த்தோன்னா ரொம்ப டார்க்காக காமிச்சிருப்பாங்க. அதுதான் இந்த அனிமையோட இன்னொரு ப்ளஸ் என்ன கேட்டிங்கன்னா, அப்படியே இந்த அனிமே டார்க்காக போயிட்டு இருக்கிறப்போ தான் வந்துட்டு பார்த்தோன்னா ஒரு கேரக்டர்ஸாக நியூ கேரக்டர்ஸாக வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டே இருப்பாங்க. லைக் இந்த செமேரா ஆண்டார்க்கில் தான் வந்து பார்த்தோன்னா மேரியம்னு சொல்லிட்டு ஒரு வில்லன்லாம் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருப்பாங்க. ஒரு மொரட்டி வில்லன் அவர்லாம் என்ன கேட்டிங்கன்னா, அண்ட் அவருமே ஒரு சூப்பரான கேரக்டர். அண்ட் அதேமாதிரி யாக் நியூ சிட்டியில் வந்துட்டு இந்த ஃபேண்டம் ட்ராப் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேங்ஸ்டர் குரூப் வந்துட்டு காமிச்சிருப்பாங்க. இந்த மாதிரி ஒவ்வொரு வில்லன்ஸாக இருக்கட்டும், நிறைய எக்ஸைட்டிங்கான கேரக்டர்ஸாக இருக்கட்டும், ஒவ்வொருத்தவங்களும் இன்ட்ரடியூஸ் பண்ணுறப்போ அது வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு தனி ஃபீல்
ஃபீலாக இருக்கும். அந்த ஒரு ஃபீல் நீங்கள் இது வரைக்கும் எந்த அனிமேலையுமே விட்னஸ் பண்ணியிருக்கவே மாட்டீங்க. அந்த மாதிரியான ஒரு ஃபீல் தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த அனிமே நீங்கள் பார்க்கும்போது இருக்கும். அப்படி நம்ம எக்ஸ்பெக்டேஷன்ஸுக்கு அப்பாற்பட்டு தான் இந்த அனிமையோட ஸ்டோரியும் இருக்கும். அதுக்கும் மேலே எனக்கு பர்சனலாக 100 பிடிச்ச விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா நென் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பவர் சிஸ்டம் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருப்பாங்க. எப்படி ட்ரான் பால் கீ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் இருக்குமோ, நருட்டோ வந்து சக்கர அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் இருக்கும். அதே மாதிரியே ஹண்டர்லேயுமே நென் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பவர் சிஸ்டம் இருக்கும். ஸோ எதுக்கு எனக்கு பிடிக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த பவர் சிஸ்டமுக்கு இவங்க கொடுத்த ஒரு டீட்டெயில்டான ஒரு எக்ஸ்பிளனேஷன் தான். அந்த ஒரு ரீசனுக்காக தான் வந்துட்டு பார்த்தோன்னா எனக்கு இந்த மாங்கா ஆத்தரான டோகாஷி எனக்கு ரொம்ப பிடிக்கும். அண்ட் அது மட்டும் இல்லாமல் இந்த ஹண்டர் ஹண்டர் அப்படின்ற ஆடுமே எனக்கு ரொம்பவே பிடிக்கும். அண்ட் அப்படியே கேரக்டர்ஸ் பக்கம் நம்ம வந்தோம்னா கான்ஃபியூசஸ் அப்படின்ற ஒரு பையன் எப்பவும் போல நம்ம ஷோனனில் வர மெயின் கேரக்டர் மாதிரி ரொம்பவே கூஃபி கிட்டாக ரொம்ப கிரேசியாக ஹாப்பி கோலக்கியாக தான் இருப்பார். அண்ட் இந்த கேரக்டருமே வந்து பார்த்தோன்னா ஒரு லைக்கபிளான கேரக்டர் தான். ஸ்டார்டிங்கில் வந்துட்டு அந்த அளவுக்கு இந்த கேரக்டர் வந்து எனக்கு பிடிக்காத மாதிரி தான் இருந்தது. பட் சூனர் போக போக அந்த கேரக்டருக்குன்னு வந்து பார்த்தோன்னா ஒரு டெவலப்மெண்ட் இருந்தது. அதுக்கு எல்லாமே வந்து பார்த்தோன்னா பொதுவாக சொல்லுவாங்களே கத்து வச்ச மொத்தத்தையும் அவன் கடைசியில் இறக்கணும்டா அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்களே, அந்த மாதிரி வந்துட்டு பார்த்தோன்னா ஃபைனல் ஃபியூ எபிசோட்ஸில் வந்துட்டு அவருக்கு வந்து காப்பாங்க. பட் ஸ்டில் ஹீ இஸ் அ குட் மெயின் கேரக்டர் தான் என்ன கேட்டிங்கன்னா. அண்ட் அப்படியே அடுத்து வந்து நம்ம கிலுவா அப்படின்ற ஒரு கேரக்டர் வருவோம். கிலுவாவை பற்றி நான் என்ன சொல்கிறது, இந்த ஒட்டுமொத்த ஃபேண்டத்தையே வந்து பார்த்தோன்னா தூக்கி தாங்கி பிடிக்கிற ஒரு கேரக்டர் யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா கிலுவா தான். அந்தளவுக்கு தான் வந்து பார்த்தோன்னா பார்க்குற 99% ஆஃப் வாட்சஸில் வந்துட்டு கிலுவா பிடிக்காதவங்க யாருமே இருக்க மாட்டாங்க. ஸோ கிலுவா ஃபேன்ஸ் எத்தனை பேர் இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு மறாமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா அந்தளவுக்கு இந்த கேரக்டரோட அந்த பில்டிங்காக இருக்கட்டும் அண்ட் ஓவரால் இந்த கேரக்டரோட செட் பேக் அண்ட் டெவலப்மெண்ட் எல்லாமே வந்து பார்த்தோன்னா வேற லெவலாக இருக்கும். அண்ட் இவருமே வந்து பார்த்தோன்னா ஒரு க்யூட்டஸ்டான, இன்னும் சொல்ல போனால் இவருமே வந்துட்டு ஒரு பேடாஸான ஒரு கேரக்டர் தான். இவருக்கு அந்த ஒரு செட் பேக் பண்ணி வச்சிருப்பாங்க பார்த்தீங்களா. இவருமே வந்துட்டு ஒரு அசாசியனாக வந்து பார்த்தோன்னா இவர் அசாசியன் ஃபேமிலியிலேருந்து இவருமே வந்திருப்பார். ஸோ இவர் அசாசியன் ஃபேமிலியிலேருந்து வந்ததுக்கப்புறமும் இவர் வந்துட்டு எதுக்கு ஹண்டர் ஆறாரு அப்படின்ற ஒரு நோக்கம், அண்ட் அதுக்கப்புறம் இவர் வந்துட்டு நம்ம கானோட வந்து ட்ராவல் பண்ணுற அந்த அட்வென்ச்சர்ஸ் அண்ட் எல்லாமே வந்து பார்த்தோன்னா சூப்பராக வந்து இந்த அனிமேல் வந்து கொண்டு போயிருப்பாங்க. ஓவரால் அந்த அனிமையை பார்க்கும்போது நான் வந்து கிலுவா தான் மெயின் கேரக்டரோ அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் வந்து போக போக எனக்கு அப்படி தான் ரியலைஸ் பண்ணிருந்தேன். ஏன்னா அந்தளவுக்கு கானோட நம்ம கிலுவாவை தான் நிறைய ஃபோக்கஸ் பண்ணி காமிச்சிருப்பாங்க நிறைய எபிசோட்ஸில். அண்ட் இதற்கிடையில் வந்து பொதுவாகவே ஷோனன் எடுத்துக்கிட்டோம்னா அந்த ரைவல்ஸ்லாம் வந்துட்டு லைக் நிறைய ஃபோக்கஸ் பண்ணியிருப்பாங்கள கோகோ விஜிடா நருட்டோ சாஸ்கே என்ன மாதிரி, அந்த மாதிரிலாம் வந்து இந்த ரெண்டு கேரக்டர்ஸ் இடையிலுமே வந்து பார்த்தோன்னா சண்டை போட்டு ரைவல்ஸாக காட்டாமல் ஸ்டார்டிங்லேருந்து இவங்க ரெண்டு பேத்தையுமே ஒரு ரைவல்ஸ் மாதிரி காமிச்சிட்டு போக போக கான் அண்ட் கிலுவா ரெண்டு பேத்தையுமே ஒரு க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸாக காமிச்சிருப்பாங்க. அந்த ஒரு விஷயம் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது, ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. என்ன கேட்டிங்கன்னா இந்த ரெண்டு கேரக்டர்ஸ்ட்டுமே உள்ள இன்வால்மெண்ட் அண்ட் இன்னும் சொல்லப்போனால் அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஒரு அந்த பாண்டிங் இருக்கும் பார்த்தீங்களா, அதை பார்க்கும்போதே நமக்கும் ஒரு இந்த மாதிரி ஒரு ஃப்ரெண்டு கிடைக்கணும் அப்படின்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபீல் ஏற்படும். ஸோ அதனால தான் எனக்கு கிலுவா அப்படின்ற ஒரு கேரக்டருமே எனக்கு ரொம்பவே பிடிக்கும். அண்ட் ஹீ இஸ் ஆல்சோ அ குட் கேரக்டர். அண்ட் அதுக்கப்புறம் குராபிகா பார்க்கும்போது எனக்கு சாஸ்கே ஞாபகம் வந்து வருது. ரெண்டு பேருமே ஒரே கேரக்டர் தான். ஆல்மோஸ்ட் நம்ம கிஷிமோட்டோ இருக்கார் இல்லையா, அவரே வந்துட்டு இந்த கேரக்டர் இன்ஸ்பயர் பண்ணி தான் நம்ம சாஸ்கேவே எடுத்தார். ஸோ இதுக்கு மேலே சொன்னால் ஸ்பாயில்ட் ஆயிரும். நீங்கள் பெட்டர் அனிமேவே போய் பாருங்கள். அவருடைய ஸ்டோரிங்கிறதே வெஞ்சன்ஸ் பழி வாங்குறதான். ஸோ இவர் பக்கம் ஒன்று இருக்கும். அண்ட் அதுக்கப்புறம் வந்துட்டு லியோரியன் சொல்லிட்டு ஒரு சப்போர்ட்டிங் கேரக்டர் அவர் ஒரு பக்கம் வருவார். அண்ட் அதுக்கப்புறம் கரோல் லூசிஃபியர்னு சொல்லிட்டு ஒரு கேரக்டர் வருவார், அவர் தான் அந்த ஃபேண்டம் ட்ராஃபோட லீடர். அண்ட் அவருடைய கேரக்டருமே சூப்பராக இருக்கும். எஸ்பெஷலி அந்த யாக்னோசிலில் வந்து ஒரு மாஸ்க் காட்டுவார், அந்த சீன்லாம் வந்துட்டு வேற லெவலாக இருக்கும். அண்ட் அதுக்கப்புறம் நம்ம ஹிசோக்கா த ஜோக்கர் ஆஃப் திஸ் ஃப்ரான்ச்சைஸ், இவர் என்ன பண்ணுவார் அப்படின்னு கேட்டிங்கன்னா இவர் த்ரூ அவுட் தி ஆர்க்ஸ் எல்லா பக்கமே வந்துட்டு வந்துட்டு போயிட்டே இருப்பார். கேட்டால் நான் வந்துட்டு ஒரு ஸ்ட்ராங்கஸ்டான ஆளாகணும், சும்மா நான் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணணும் அப்படின்றதுக்காண்டி வருவார். அவர் 100 exam மார்க்கில் இருந்தாலும் சரி, ஹெவன் சரி நான் இருந்தாலும் சரி, அவர் ஆக்சுவலி அந்த மெயின் கேரக்டர்ஸ் மேலே ரொம்ப இம்ப்ரெஸ்ட் ஆயிருவார். ஸோ அதனால 1999 ஒரு ஹண்ட்ரட் ஹண்ட்ரட்னு ஒரு அனிமே வந்திருக்கும். அந்த அனிமேல இவர் வந்து பார்த்தோம்னா ஒரு பீடோஃபைல் கேரக்டர் தான் காமிச்சிருப்பாங்க. ஸோ இதில் வந்துட்டு கொஞ்சம் அதெல்லாம் காமிக்காமல் லைக் மேலோட்டமாக தான் காமிச்சிருப்பாங்க. ஸோ அதனால் இவர் வந்துட்டு கான் அண்ட் கிலுவா வந்துட்டு சின்ன பசங்க அப்படின்றனால இவங்க அவங்க மேலே வந்து ரொம்ப இம்ப்ரெஸ்ட் ஆகி இவர் வந்து பார்த்தோம்னா அவங்க கூடலாம் சண்டை போட்டிருப்பாங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் அந்த பஞ்சி கம் அப்படின்னு சொல்லிட்டு ஹிசோக்கா வந்து ஒரு ஸ்பெஷல் அட்டாக்ல விடுவார். அண்ட் அதற்கான எக்ஸ்பிளேஷன் அதெல்லாமே ரொம்ப காமெடியாக இருக்கும். அண்ட் இவருடைய கேரக்டர் வைஸாகவே இந்த கேரக்டர் எனக்கு ரொம்பவே பிடிக்கும். இந்த மாதிரி எக்ஸைட்டிக்கான நிறைய கேரக்டர்ஸ் எல்லாமே வந்து பார்த்தோம்னா 100 வருவாங்க. அண்ட் அந்த கேரக்டர்ஸில் உங்களுக்கு பிடிச்ச ஃபேவரட் கேரக்டர் யார் அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஹண்டர் ஹண்ட்ரில் அப்படியே ஃபைட்ஸை பற்றி சொல்லணும்னா ஃபைட்ஸ் வந்துட்டு எப்பவும் போல எல்லா அனிமேலையும் இருக்கிற மாதிரி தான் தரமாக இருக்கும். பிளாஸ்ட்டு ஃப்ளாஷுக்கெல்லாம் கொஞ்சம் ரெஸ்ட் கொடுத்துட்டு டாக்டிக்ஸ் அண்ட் ஸ்ட்ராட்டஜிக்கெலாம் வந்துட்டு நிறைய இம்பார்ட்டன்ஸ் வந்து இந்த அனிமையில் நிறையவே கொடுத்துருப்பாங்க. அண்ட் மெயின்லி ஓவர் பவர்டான கேரக்டர்ஸ்லாம் வந்துட்டு பார்த்தோன்னா இந்த அனிமையில் ரொம்பவே கம்மியாக தான் இருப்பாங்க. ஸோ அந்தளவுக்கு இல்லாதனால இந்த ஃபைட்ஸ் இவங்க போடுற ஃபைட்ஸ் எல்லாமே வந்துட்டு பார்த்தோன்னா அந்தளவுக்கு வந்து ரொம்ப ப்ரிடிக்டபிளாக இருக்குது. எல்லாமே வந்துட்டு அன்பிரிடிக்டபிளாக தான் இருக்கும். இந்த டைமில் வந்து இவன் ஜெயிப்பான் இவன் தோப்பா அப்படின்னு சொல்லிட்டு நம்மளால கெஸ்ஸே பண்ண முடியாது. ஸோ அந்தளவுக்கு தான் இந்த ஸ்டோரி வந்து பார்த்தோன்னா மூவ் ஆகிட்டே இருக்கும். அண்ட் அதுக்கப்புறம் அனிமேஷனை பொறுத்தளவுக்கு அனிமேஷனும் சூப்பராக இருக்கும். இது வந்துட்டு ஆல்ரெடி ஒரு ரீமேடான அனிமே அப்படின்றப்போ 90s version நல்லாயிருக்கும். அண்ட் இப்போ கரண்ட்டில் 2011 வந்த அனிமேஷன்
ரெண்டுமே நல்லா தான் இருக்கும். மேடோ ஸ்டுடியோ தான் பண்ணாங்க அப்படின்னு நினைக்கிறேன், மேடோஸ் தான். அண்ட் அதுக்கப்புறம் உங்க எல்லாத்துக்குமே ஒரு சந்தேகம் வரலாம், 90s வெர்ஷன் பெஸ்ட்டா 2011 பெஸ்ட்டா அப்படின்னு சொல்லிட்டு. 90s வெர்ஷனும் நீங்கள் பார்க்கறனாலும் பார்க்கலாம், ஒரு சில பேருக்கு 90s வெர்ஷன் பிடிக்கும். பட் 90s வெர்ஷன் என்னன்னா அதில் வந்து 60+ எபிசோட்ஸ் தான் கவர் பண்ணியிருப்பாங்க, அண்ட் 2011 வெர்ஷன்ஸில் வந்து எல்லாத்தையுமே வந்து கவர் பண்ணியிருப்பாங்க. அதை நான் ஆல்ரெடி முன்னாடியே சொல்லிட்டேனோ. சரி ஓகே, இப்போ இந்த அனிமேல உள்ள கான்ஸை பற்றி பார்க்கலாம். ஸோ இந்த அனிமேல கான்ஸ்னு சொல்லிக்கிற அளவுக்கு அவ்வளோ பெருசாலாம் ஒன்றுமே இல்லை. கான்ஸ்னு எடுத்துக்கிட்டோன்னா இந்த அனிமையோட ஆர்ட் ஸ்டைல் தான். ஆர்ட் ஸ்டைல் ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த அனிமையோட ஆர்ட் ஸ்டைல் வந்துட்டு எனக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷன் லைட்டாக இல்லை. ஏன்னா இந்த அனிமே வந்து ரீமேட் வெர்ஷனில் பார்க்கும்போது எனக்கு வந்து ரொம்பவே இந்த அனிமையோட ஆர்ட் ஸ்டைல் வந்து ரொம்ப அவுட்டேட்டடாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு ஃபீல் வந்தது. ஏன்னா லைக் நம்ம ஒரு 90s அனிமையை பார்த்தோம்னா அந்த 90s அனிமையோட அந்த 90s ஆர்ட் ஸ்டைலை பார்க்கும்போது நமக்கு அது வந்துட்டு பார்க்கும்போது ரொம்ப பிடிக்கும், அந்த எஸ்தெட்டிக்கான ஒரு ஃபீல் நமக்கு வந்துட்டு கிடைக்கும். பட் அதுவே அந்த 90s ஆர்ட் ஸ்டைலோட ஒரு கரண்ட்டில் உள்ள அந்த பர்ஃபெக்டான ஒரு அனிமேஷனோட பார்க்கும்போது எனக்கு அது எதுவும் அந்த ஒரு காரணத்தினால தான் இந்த அனிமே வந்து அந்தளவுக்கு ரீச் ஆலையோ, இந்த கேரக்டர்ஸ் வந்து இன்னும் நல்லா டிசைன் பண்ணியிருந்தாங்கன்னா இந்த அனிமே வந்து இன்னும் கொஞ்சம் நல்லா ரீச் ஆயிருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தோணுச்சு. கிலுவை பார்க்க நல்லா இருக்காரு, ஹிசோகா பார்க்க மாசாக இருக்காரு, அண்ட் அதர் தென் தட் வேறு யாரும் இந்த அனிமேல வந்து பார்க்க கொஞ்சம் கெத்தாக இன்னும் நல்லா டிசைன் பண்ணியிருந்தாங்க நல்லா இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தோணுச்சு. இது அவ்வளோ பெரிய மேஜரான ஒரு கான் இல்லை, பட் ஸ்டில் இப்போ ஒரு அனிமையை பார்த்து இம்ப்ரெஸ்ட் ஆகிற எல்லாமே வந்து பார்த்தோன்னா அந்த அனிமேல வர கேரக்டர்ஸ் பார்த்தா இம்ப்ரெஸ் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் நெசுகோவாக இருக்கட்டும், வேற அந்த 02 ஃப்ரம் டார்லிங் இந்த ஃப்ராங்க்ஸாக இருக்கட்டும், இந்த மாதிரி ஒவ்வொரு அனிமேலுமே ஃபீமேல் கேரக்டர்ஸ் எல்லாம் பார்த்து இம்ப்ரெஸ்ட் ஆவாங்க. இந்த அனிமேல பெருசாக ஃபீமேல் கேரக்டர்ஸும் இல்லை, ஃபேன் சர்வீஸும் இல்லை. ஸோ அப்படி இருக்கிறப்போ இந்த அனிமே வந்து அந்த அளவுக்கு இந்த அனிமே பாப்புலர் ஆகிறதுக்கான காரணமும் அதுதான். ஸோ இந்த அனிமேல ஃபேன் சர்வீஸ் இல்லாத வரைக்கும் நல்லது தான், பட் ஸ்டில் இந்த அனிமே அண்ட்ரேட்டடாக இருக்கிறது அப்படின்றது எனக்கு ஒரு வருத்தம் அளிக்கிறது. இப்படியே இருக்கிறதும் ஒரு வகையில் நல்லது தான். இந்த அனிமே உன இப்போதையும் பார்க்குற வரைக்கும் அந்தளவுக்கு டாக்ஸிக்கான ஃபேன் பேஸும் இந்த அனிமேக்கு வந்து இல்லை. அண்ட் அதுக்கப்புறம் இந்த அனிமே பற்றின இன்னொரு காரணம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த அனிமையோட எண்டிங் தான். இதுக்கு ஒரு ப்ராப்பரான எண்டிங் இல்லை அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். இந்த அனிமையை பார்க்கும்போதே எனக்கு ஒரு நார்மலான ஒரு ஆர்க் முடிஞ்ச ஃபீல் தான் இருந்தது. ஏன்னா நம்ம பொதுவாக நார்மலாக ஒரு ஆர்க் பார்க்கும்போது இந்த ஆர்க் முடிஞ்சிச்சு சரி நம்ம அடுத்த ஆர்க் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு எப்போவுமே வந்து போவோம் பார்த்தீங்களா, அந்த மாதிரியான ஒரு ஃபீல் தான் இருந்தது. நார்மலாக ஒரு அனிமையை பார்த்து முடிச்ச ஃபீலே எனக்கு இல்லை. ஏன் அப்படின்னா இந்த அனிமே வந்துட்டு இனிமேல் கம்ப்ளீட்டாக முடியல. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, யோஷிஹிரோ டோகாஷி அப்படின்னு சொல்லிட்டு இந்த அனிமையோட மாங்காங்கா இருக்கார்ல, ஸோ அவருக்கு வந்துட்டு என்னாச்சு அப்படின்னா அவருக்கு வந்துட்டு பேக் பெயின் இஷ்யூஸ் இருக்குது. ஸோ அதனால் வந்து இந்த அனிமே வந்து எப்போ வருது எப்படி வருதுன்னு யாருக்குமே தெரியாத நிலைமையில தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த அனிமே வரும்போது அப்படி தான் ஒரு சுச்சுவேஷன் இருந்தது. ஸோ அதனால தான் இந்த அனிமே வந்துட்டு அப்படியே இடையிலே வந்து பாஸ் ஆயிடுச்சு. அண்ட் அதுக்கு வந்துட்டு லைக் ஒரு எப்படி சொல்கிறது ஒரு இன்டெரக்டான ஒரு முடிவை வந்துட்டு போட்டாங்க. ஸோ இவருக்கு வந்துட்டு பேக் பெயின் இஷ்யூஸ் இருக்கிறது எல்லாமே ஓகே தான், பட் இவருமே வந்துட்டு நம்ம அகிரா டோரியாமா மாதிரி யாரையாவது கொடுத்து இந்த மாங்காவை வந்துட்டு திரும்பியும் கண்டினியூ பண்ண சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு நானும் நினைக்கிறேன். ஏன்னா இதான் ஒரு எப்படி சொல்கிறது ஒரு அனிமேனா எப்படி இருக்கணும் அப்படின்றதுக்கு ஒரு டெஃபினேஷனே ஹண்டர் ஹண்டர் தான். என்னலாம் கேட்டிங்கன்னா ஒரு ஃபேன் சர்வீஸ் கிடையாது, ஒரு இந்த கமர்ஷியலான ஒரு எண்டிங் கிடையாது, நட்பே துணை அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஃப்ரெண்ட்ஷிப்லாம் ஒன்று கூடி சேர்ந்து ஒரு எனிமே டிவீட் பண்ணுற மாதிரி காமெடியெல்லாம் பண்ணிகிட்டு இருக்க மாட்டாங்க. ஒரு அனிமேனா எப்படி இருக்கணும் அப்படின்றது வந்துட்டு பார்த்தோன்னா ஹண்டர் ஹண்டர் இந்த ஃபுல் மெட்டல் அல்கெமிஸ்ட் பிரதர்ஹுட் ஸ்டேன்ஸ் கேட் இந்த மாதிரி அனிமையெல்லாம் பார்த்து தான் நான் வந்து எதுவுமே தெரிஞ்சுக்கிட்டேன். அப்படி இருக்கிற பட்சத்தில் ஸ்டோரி கையிலே இருக்கிறப்போ இந்த அனிமையை கண்டினியூ பண்ணுறது அப்படின்றது டோகாஷிக்கு அவ்வளோ பெரிய ஒரு விஷயமா இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். அவர் ஜஸ்ட் ஸ்டோரியை கொடுத்து அதாவது ஒரு மாங்காங்கிட்ட சொல்லி நீங்கள் இந்த ஸ்டோரியை மட்டும் கம்ப்ளீட் பண்ணி இதை வந்து கண்டினியூ பண்ணுங்கன்னு சொன்னால் நல்லா தான் இருக்கும், பட்டு எல்லாமே அவர் கையில் தான் இருக்குது. பட் ஸ்டில் இட்ஸ் ஓகே. அண்ட் லாஸ்ட்டாக நான் உங்களுக்கு சொல்லிக்க வேண்டியது என்ன அப்படின்னா, இந்த அனிமையை ஏன் நான் பர்டிகுலராக ரிவ்யூ போட்டேன் அப்படின்னா, இந்த அனிமையை நீங்கள் எல்லாமே கண்டிப்பாக பார்க்கணும் அப்படின்றதுக்காக தான். ஏன்னா மனுஷன் ஒவ்வொரு ஆர்க்கையுமே வந்து பார்த்தீங்கன்னா தன்னோட கிரேட்னஸ் வந்து காமிச்சிருப்பார். ஸோ அதனால் இந்த ஸ்டோரி எக்ஸ்பிளனேஷன் பண்ணிலாம் இந்த அனிமையை நீங்கள் வந்து ஒரு எப்படி சொல்கிறது ஒரு ஸ்டோரி எக்ஸ்பிளனேஷன் பண்ணி இந்த அனிமையை நீங்கள் பார்த்தீங்கன்னா அதெல்லாம் உங்களால் கண்டிப்பாக விட்னஸே பண்ண முடியாது. ஸோ கண்டிப்பாக நீங்கள் இந்த அனிமையை போய் பாருங்கள். ஸோ பார்த்தீங்கன்னா தான் நீங்கள் வந்துட்டு இந்த ஒரு மாஸ்டர் பீஸ் வந்து எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து தெரிஞ்சுக்க முடியும். ஏன்னா நான் எப்படி பேசுகிறானே அப்படின்னு சொல்லிட்டு நினைக்காதீங்க. நீங்களே ஒரு ஒரு ரெண்டாருக்கு வந்து முடிங்க, ரெண்டாருக்குன்னு வேணாம் ஒரு ஆருக்கு முடிங்க. முடிஞ்சேன்னா உங்களுக்கே வந்து உங்களுக்கு அந்த ஃபீல் வரும். ஸோ அந்த ஒரு காரணத்துக்காக தான் சொல்கிறேன். மேபி உங்களுக்கு இன்னொரு டீட்டெயில் அனலைசிஸ் வீடியோ வேணும்னா நான் கண்டிப்பாக பண்ணுறேன், இல்லாட்டி நான் ஒரு ஆர்க் ரிவ்யூ மாதிரி பண்ணுறேன், ஒவ்வொரு ஆர்க்ஸுமே ஒவ்வொரு ரிவ்யூ மாதிரி பண்ணுறேன் ஸ்டோரி எக்ஸ்ப்ளனேஷனுக்கு பதிலாக. ஆனால் இந்த அனிமையை கண்டிப்பாக பாருங்கள், ஏன்னா இது ஒரு மஸ்ட் வாட்சான அனிமே. அண்ட் அவ்வளோதான் கைஸ், நம்ம இந்த வீடியோ அப்படியே முடிச்சிருவோம். கண்டிப்பாக இந்த அனிமையோட ரிவ்யூ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்புகிறேன். பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், அண்ட் கமெண்ட்ஸில் உங்களுடைய கருத்துக்கள் அண்ட் ஒப்பீனியன்ஸாக மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். அண்ட் இந்த அனிமையை பார்த்தவங்க இந்த அனிமையை பற்றின உங்களுடைய ரிவ்யூவையும் நீங்கள் கமெண்ட்ஸில் தெரிவிக்கலாம். அண்ட் அப்படியே ஹாப்பி நியூ இயர் கைஸ். இந்த வருஷத்தில் நம்ம சேனலில் வந்து நிறைய இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் ஆச்சு, நிறைய டவுன்ஃபால்ஸ்னு சொல்கிறத விட இந்த வருஷம் எனக்கு ஒரு ரொம்பவே ஒரு நல்ல வருஷமாக தான் அமைஞ்சது. ஸோ அதற்காக ரொம்பவே தேங்க்ஸ் டு த காட் அண்ட் தேங்க்ஸ் டு எவ்ரி ஒன் ஹூ சப்போர்ட்டட் மீ. அடுத்தடுத்த வர இயர்ஸ்லேயுமே நம்மளுமே நல்லா இம்ப்ரூவ்மெண்ட் ஆகும், அண்ட் அதே சமயம் உங்களுக்குமே வந்துட்டு எல்லா ஹாப்பினஸ் அண்ட் டிலைட்ஃபுல் எல்லாமே உங்களுக்கு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு நானுமே வந்துட்டு ப்ரே பண்ணிக்கிறேன். அண்ட் இதோட நம்ம இந்த வீடியோ முடிச்சுட்டோம். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு சப்போர்ட் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு சந்திக்கிறேன். அது வரைக்கும் டேக் கேர் அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.